வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் சரித்திரமும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அத்தோட இந்திய சுதந்திர போராட்டத்தின் மறக்க முடியாத வீரர் சுப்பிரமணிய சிவா பற்றியும் பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் கேரட்டையும் துருவி வச்சுருக்கீங்க, அதையும் இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது இருக்கட்டும், இது ஆறட்டும். இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாங்க. பிரெட்டோட ஒவ்வொரு சைடும் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சதுங்க. இதனுடைய வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது மேலே கொஞ்சமாக துருவின சீஸ் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை இது மேலே வச்சுக்கலாங்க. எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பிரெட் வச்சு இதை கவர் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமா இந்த பிரெட் சாண்ட்விட்சை நம்ம மேலே வைக்க போகிறோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா அழுத்தி வேகும். இப்போ நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு சைடும் வேக வைக்கிறதுக்காக அப்படியே அதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இது போல் எவ்வளோ சாண்ட்விச் வேணுமோ நம்ம அவ்வளோ தயார் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த சீஸ் எல்லாம் உருகி அழகாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான வெஜிடபிள் சாண்ட்விச், ஹெல்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்றும் கொள்வாரோ அப்படின்னு பாடினார் மகாகவி பாரதியார். எப்பொழுது ஏங்கி சுதந்திரம் நசுக்கப்படுகிறதோ அப்பொழுது அங்கு என்னால் முடிந்த வன்மையுடன் கண்டனத்தை எழுப்புவதோடு என்ன சிரமப்பட்டும் சுதந்திரத்தை பிரகாசிக்க செய்வதற்கு என்னால் முடிந்தவரை முயன்று பார்ப்பது எனது தர்மமாகும் என்று கூறியதோடு தன் வாழ்நாளில் அதே போல் போராடிய வீரர் சுப்பிரமணிய சிவா. 1884 அக்டோபர் 4 திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ராஜம் ஐயர் நாகலட்சுமி தம்பதிக்கு பிறந்த சுப்பிரமணியன் ஆரம்பத்தில் திண்ணைப்பள்ளியிலும் பின் மதுரையில் பாரதியார் பணியாற்றிய சேதுபதி உயர்நிலை பள்ளியிலும் படித்தார். வறுமை காரணமா 12 குடும்பத்தோட திருவனந்தபுரத்திற்கு போனாங்க. இலவச உணவு வழங்கும் ஊட்டுப்புறை தயவில் உணவு தேர்வையை பூர்த்தி செய்து கொண்டிருந்த சிவா அங்கிருந்தே மேற்படிப்பும் படித்தாராம். முரட்டுத்தனத்திலும் போக்கிரித்தனத்திலும் பெயர் பெற்று விளங்கிய சுப்பிரமணியனை இளைஞர்கள் பவழங்காடி பயில்வான்னு தான் கூப்பிடுவாங்களாம். குஸ்தி, சிலம்பம், கத்தி சுழற்றுதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய சுப்பிரமணியன் சுவாமி சதானந்தர் அப்படின்றவர்கிட்ட ராஜயோகமும் ஞானமும் பயின்றார். சுவாமி சதானந்தர் இவருக்கு சூட்டிய பெயர்தான் சிவம். இந்திய சுதந்திரத்தின் அவசியத்தை உணர்ந்த சிவம் 1906 திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களிடையே தேசபக்தியை ஊட்டினார். அதனால் ஆங்கில அரசு அவரை திருவனந்தபுரத்திலிருந்து வெளியேற்றியது.
பிறகு ஒரு ஊரா நடந்தே சென்று மக்களிடம் கனல் தெரிக்க பேசி சுதந்திர உணர்வை ஊட்டினார். அப்படியானதொரு பயணத்தில்தான் தூத்துக்குடி வந்தப்போ வாவோசியின் நட்பு அவருக்கு கிடைச்சதுங்க. பிறகு இருவரும் இணைந்து போராட தொடங்கினாங்க. அரசு நிந்தனை வழக்கில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சிவா முதல் 2 ஆண்டுகள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அது அவருடைய வாழ்வின் மாபெரும் சோதனை காலங்க. ஆமாங்க, சிறையில் கைதிகளுக்கு தரப்படும் வேலைகளில் கடுமையான வேலைகளை செய்தார் சிவா. கம்பளி மயிர் வெட்டும் போது சுண்ணாம்பு நீரில் அதை காய வைத்து வெட்டுவார்களாம். அப்படி வெட்டும் போது ஏற்பட்ட தூசியும் நெடியும் பயில்வான்னு பேர் வாங்கிய அவரையும் நோயாளியாக்கியது. சுதந்திர தாயை தொழ விரும்பிய சிவத்தை தொழுநோய் தொற்றி கொண்டது. அந்த நோயின் கொடுமை வாழ்நாள் வரைக்கும் அவருக்கு துன்பம் தந்தாலும் கூட சிவம் கலங்கவில்லை. நாட்டுக்கான தன் போராட்டத்தில் துளியும் பின்வாங்கவில்லை. சிறையிலிருந்து வெளிவந்தாலும் மீண்டும் போராடினார், மீண்டும் சிறைப்பட்டார். சிவாவின் மன உறுதியை குலைக்க அவரை எந்த விதத்திலாவது புண்படுத்திடணும் அப்படின்னு வெறியோட இருந்தனர் ஆங்கிலேயர். சரியான சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமைஞ்சதுங்க. தஞ்சையிலிருந்து திருவாரூர் செல்ல ரயில் அமர்ந்திருந்த அவரை தொழுநோயாளிகள் ரயிலில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரயிலில் இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. உடல் நலிந்தாலும் உள்ளம் தளராத சிவா பயணத்தை நிறுத்தல. வெந்தே மாயினும் நந்தே சத்தர், உவந்தே சொல்வது வந்தே மாதரம் அப்படின்ற பாரதியாரின் பாடலை பாடியபடியே மாட்டு வண்டியிலும் கட்டை வண்டியிலும் ஊர் ஊரா வீர உரை நிகழ்த்தியவாறே பயணித்தாராம். சாதி மத பேதம் இல்லாம அனைவரும் தொழ பாரத மாதா ஆலயத்தை பாப்பாரப்பட்டியில் அமைத்து 1923 சித்ரஞ்சன் தாஸை வைத்து அதை திறக்கவும் செய்தார். 1925 அதே பாப்பாரப்பட்டியில் தன் இறுதி மூச்சையும் நிறுத்தினார் சிவா. தன் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்திலும் தடைகளை தாண்டிய செயல்பாடுகளிலும் ஈடுபட்ட சுப்பிரமணிய சிவாவின் நினைவுகள் இந்திய சுதந்திர வரலாற்றில் என்றென்றும் போற்றப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.